நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, நம்ம உடையலூர் ராஜராஜ சோழர் சமாதி கிட்ட தான் இருக்கேன். உடையலூருங்கிற ஊரில் ஒரு ஊரில் இருக்குது, பாருங்கள் அவங்க சமாதி எப்படி இருக்குன்னு. இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஐயா வந்து இன்றைக்கி வந்து இந்த உடையலூர் உள்ள பூசாலி வந்து இந்த ராஜராஜ சோழரை வந்து இன்றைக்கி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த சாமியை இந்த இந்த இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கவர் இவங்க தான் வந்து. ஐயா உங்கள் பேர் என்னையா? ஜெயராமனா? இந்த ஊர் தானா? உங்கள் இடம் தானா? ஆ அதான் நாங்களே பார்த்துட்டு அப்பா பார்த்துருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆ நீ தான் கிளீன் பண்றியா? நான் தான் அவசியம் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன். சரி அப்ப இந்த 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 இதெல்லாம் யார் யார் சீட்டெல்லாம் ஒரு வட்ட கேட்டு சும்மா பந்தல் போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு வட்ட என்ன செஞ்சீங்க போய் சீட்டு போட்டு கொடுங்க தூங்க வச்சுக்கோன்னு சொல்லி செஞ்சிருக்கேன். வரவங்க வரவங்க கொடுக்கறத வச்சு அவசியம் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன். இது யாரும் உதவி எல்லாம் பண்றது இல்ல, யாருமே எந்த உதவி கிடையாது. அவங்க நீங்க கொடுக்கறத வச்சு இதை அவசியம் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன். இங்க மழை பெஞ்சாலும் வந்துட்டு காத்து அடிச்சாலும் இது இப்படிதான் இருக்கும். குரு இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. மழை பெஞ்சாலும் உள்ள தண்ணி வரும் போகும் அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, இதான் ராஜராஜ சோழர் சமாதியை பாருங்க. ஒரு தகரம் ஒரு 1000 ரூபா ஒரு தகரத்தை வச்சு இது பண்ணிடுறாங்க வந்துட்டு. நம்ம நம்ம கிராமத்துல இருந்து ராஜராஜ சோழர் ஐயா வந்து இருந்தது நமக்கு பெருமை வந்துட்டு. ஆனா வந்து அதை வந்து மூடப்படுகிறது வந்துட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கணும் கலைஞர் ஐயாவோட அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மென்ன பேச்சு செலவு வைக்கிறாங்க வந்து. ஆனா வந்து இந்த ராஜராஜ சோழருக்கு வந்து சமாதி வந்து தமிழ் மொழியை தட்டி எழுப்பி இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலா இருக்கட்டும் வேற வேற கோயிலா இருக்கட்டும் அணைகளா இருந்தாலும் அவங்க நீ கட்டினது வடத்துல கூட்டம் போறது கூட இந்த வடத்துல இல்ல, இந்த வடத்தை பாருங்க வந்து எப்படி குப்பை மாதிரி இருக்கு வந்து சொல்லி வேற இல்ல. இந்த பார்த்தனால மனசு இந்த வடத்துக்கு வந்து மண்ணுக்கு வந்து மிதிக்கினா மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தனால என் வயிறு எரியுதியா வந்துரு, பத்திக்கிட்டு எரியுதியா வந்துரு, எரியுது மனசு அம்மா கஷ்டமா இருக்கு வந்துரு. எப்படி வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து மாசம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கவர்மெண்ட் வேலை வந்து இவருக்கு போட்டு கொடுக்கலாம். இந்த வடத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க அப்பா பார்த்தாங்க, இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க புள்ள இவங்க பாக்குறாங்க வந்து இவங்க பாக்குறாங்க, இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க புள்ளே யார பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்களோட இடத்துல தான் அந்த சமாதி இருக்கு. இந்த இடம் வந்து எங்கள்ட்ட எங்க ரெண்டு மூணு தலைமுறையா இருக்கு. இந்த இடம் இந்த இடம் எங்கள்ட்ட இருக்கு இருக்குன்னு சொன்னா இது நேரடியா இல்ல வெட்டணும் இது வந்து இந்த உங்க உயரத்துக்கு நீங்க 5 அடி உயரத்துக்கு நீங்க குழி நோண்டி பார்த்தா இதே மாதிரி போயிட்டே இருக்கீல. ராம நீங்க போட்டீங்களா ஏற்கனவே இருந்தது? ஏன் பாருங்க இந்த ராமம் வந்து ஏற்கனவே வந்து இவங்க எல்லாம் போடலையா? இது ஏற்கனவே இருக்கு வந்து இது முன்பாக்கம் வந்து ராமம் தெரியுது பாத்தீங்களா? இந்த ஆளா இங்க ஒரு ராமம் போகுது, இங்க சென்ட்ரல்ல ஒரு ராமம் வருது, சைட்ல ஒரு ராமம் வந்து வந்திருக்கு. இது வந்து 6 அடி வந்து உயரத்துக்கு குழி கீழே நோண்டிருக்காங்க பூமியில. அந்த 6 அடி உயரத்துக்கு நோண்டி போயிட்டே இருக்காங்க வந்துட்டு. ஒரு 5 பேர் ரோப்பு கட்டி இழுத்து நேரம் வச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து படுக்க பாட்டுல இருந்திருக்கு. அப்படி நீங்க
பக்கத்துல கல்வெட்டு இருக்கு வந்துட்டு சாமி பேரே பால் குளத்தே நம்மனு பக்கத்துல வந்து கொஞ்ச தூரம் இருக்கு வந்து பாத்துங்க உடையலூர் அவங்க யாரு உங்க அண்ணன் பையன் அது இவங்க வந்து இந்த பாருங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களுடைய பையன் தான் வந்து இவங்க உங்க அப்பா பேர் என்னையா பட்டிசாமி இவங்க பக்கிசாமி பக்கீர்சாமி வந்து இவரு இவங்க வந்து பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பையன் வந்து பாக்குறாங்க இவங்க ஓகேயா உங்களுக்கு அப்புறம் பையன் எல்லாம் இருக்காங்க சமாதி வைக்கணுமோ இது இந்த இடத்த கேட்ட குடுப்பீங்களா நீங்க இப்ப வந்து என்ன குடுக்கறங்கறாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வீட்டு குடும்பத்துக்கு இந்த இவங்க வீட்டு குடும்பத்துக்கு ஏதாச்சும் வந்து அரசாங்கம் பார்த்து பண்ணணும் கவர்மெண்ட் வேலையோ இல்லை பையனுக்கோ இவங்களுக்கோ பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து 150 வருஷமா இந்த ராஜராஜ சோழரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களை பாருங்க வந்து சத்தியம் சொல்கிறேன் வந்துட்டு எப்படி இருக்காங்க சொல்லக்கூடாது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இல்லாதப்பட்ட ஆட்கள் தான் வந்து இவங்களாட்டி முடிஞ்சது இந்த சாமிக்கு வந்து கழுவிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏ வேற என்ன சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்க மணிமண்டம் கட்டினா நல்ல மழை வந்து கட்டி மணிமண்டம் கட்டி பெருசாக போகலாம் நம்ம இடம் பற்றி பிரச்சனை இல்லை எல்லாம் ஏரியா ஃபுல்லாக போய் நல்லா கட்டி விட்டுறோம் நம்ம இடம் கொடுக்க தயார் இடம் கொடுக்க தயார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணால் இந்த ராஜராஜ சோழருக்கு வந்து இடம் கொடுக்க தயார் எப்போதுமே நாங்களே நல்ல மழை செஞ்சுக்கிட்டு தான் போகிறோம் பெரிய மணிமண்டமா பெரிய சிலையை கட்டணும் வந்துட்டு இதுக்கு ரோடு வசதி சரியில்லை இந்த கிராமத்துல ரோடு வசதி சரியில்லை வந்துட்டு இந்த சுத்திலையும் எப்படி இருக்கு பாருங்க வந்துட்டு இந்த பாருங்க சர்தார் வல்லபாய் படையலுக்கு 3600 கோடி கட்டினா இல்ல சர்தார் வல்லபாய் படையலுக்கு 3600 கோடி நீங்க கட்டினீங்கல்ல அதே போல எங்களுக்கு வந்து கூட ஒரு 1000 கோடி 4600 கோடியில இதை போட்டு பண்ணணும்